ஸ்ரீராமனே அற்புதம்மாவன் மகிமை அரும்பொருளே ஸ்ரீராமனே ஸ்ரீராமச்சரிதம் கே அனுக்ரஹம் பெறலாம் நாமே ஸ்ரீராமச்சரிதம் கே அனுக்ரஹம் பெறலாம் நாமே மங்களரூபன் மங்களமருள்வான் மனதிலே தியானம் செய் ஸ்ரீ நரஹரி பல சுகங்களை தருவது ராமாயண சுபகாவியம் அற்புதமவன் மகிமை அருபொருளே ஸ்ரீராமனே ஸ்ரீராமச்சரிதம் கே அனுக்ரஹம் பெறலாம் நாமே ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம மாதா திருசடே, இன்னும் நான் ஏன் பிராணம் பிடித்துள்ளேன் என்று என் மீதுதான் குரோதம் எழுகிறது. ஏன் எமக்கு மரணம் வரவில்லை? துன்பம் என்று கொடிய சமுத்திரத்தில் எத்தனை காலம் தத்தளிப்பேன்? உயிர் தரும் பதிக்காக காத்திருந்தே உயிர் விடுகிறேன். எப்போது வருவார் என்றாக அவர் எவ்வாறு வருவார் தாயே? யாம் இருக்கும் இடத்தையும் மணால் இருக்கு உரைக்கு எந்த தெய்வம் வரப்போகிறது? இந்த லங்காபுரியில் எம் துக்கம் அழிக்கும் ஆண்டவன் யார்? எமக்கு யாரும் இல்லையே. சிந்தையை குளிர்விக்க சிவனார் இருக்கிறார். தமது அம்சமான ஒருவனை உனக்காக அனுப்பி வைப்பார். நமஸ்கரிக்கிறேன் அடிமை புத்திரன் நான் ஹே மாதா மகாராணி. நமஸ்கரிக்கிறேன் அன்பு புத்திரன் நான் ராஜா ராமனின் ராணி. ராவணின் லங்கை வந்து உனக்கு ராம கதையை சொன்னேன். நமஸ்கரிக்கிறேன் அடிமை புத்திரன் நான் ஹே மாதா மகாராணி. நமஸ்கரிக்கிறேன் அன்பு புத்திரன் நான் ராஜா ராமனின் ராணி. ராவணின் லங்கை வந்து உனக்கு ராம கதையை சொன்னேன். கதைகளில் புண்ணிய சரித்திரம் இது, கதைகளில் புண்ணிய சரித்திரம் இது. மனமை உடலுக்கும் தூய்மை அளிக்கும் கங்கையை போன்றதிது. ராமனுக்கு மங்களமே வருமே, விரும்பியே மங்களமே வருமே. திரிபுவனபதியும் தம்பியர் உடனே தசரதன் மனைக்கு வந்தானே. என் மன நிறை பாலா தீன தயாளா உலகிற்கு இன்பம் அளிப்பானே. ஸ்ரீராமன், பரதர், சத்ருகணன், லக்ஷ்மணர் நான்கு குமாரர்களும் மனிதகுலம் தழைக்க வசிஷ்டர் குருகுலம் சென்று கல்வி கற்றனர். மகாராஜன் ஜனக்கரின் புதல்வி ஆகவே மகாலட்சுமி வந்தாள் சீதா. கைலாய சம்புவின் வில்லை ஒடித்து ஜனக்கியை வென்றான் ஸ்ரீராம். சீதாவின் நாதனாய் ராமச்சந்திரனும் சீதையும் ஆனால் ராணியாய் மிதிலை இணைந்தான் அயோத்தி அடைந்தான் தன்னை மறந்தே இன்புற்றாரே. நம் ஸ்ரீராமன் அவதார காரியம் நடக்கும் நாளே வந்ததே. சீதாராமனின் முடிசூடுதலே நடக்கும் நாள் வந்ததே. ராவணின் லங்கையில் நானும் வந்தே ராம கதையும் சொன்னேன். மந்திரை எனும் கைகே இசக்கி, மந்திரை எனும் கைகே இசக்கி.
அன்னை மனதை அவள் மாற்றினாள் மாறினாள் அன்னை சிற்றன்னையாய் கொடுத்தவரம் கைகை அன்னையும் கொடுத்திட தசரதரை கேட்டாள் இன்ற தன் பிதாவின் சத்தியம் காக்கவே அன்புட தியாகம் செய்தான் ராமன் வனமும் சென்றான் தன் மனதின் குறவும் கொண்டானே இதை அறிந்த பரதர் மனம் பதறினார் பெற்ற பிள்ளை பரதனுக்காக மாதா கைகேயி அண்ணலை துறந்தார் அண்ணலுக்காக பரதர் அன்னையை துறந்தார் பிரபுவை எதிர்நோக்கி சித்திரக்கூடத்தில் அமர்ந்தார் சித்திரக்கூட்டம் வந்தாரே கோதாவரி கரையில் ராம லக்ஷ்மன் சீதா வந்தார் கோதாவரி கரையில் மாயமானையே கண்டதும் சீதா அடைய விரும்பினாள் ராமன் மானின் பின்னே சென்றான் மாயமானின் பின்னே சென்றான் மாரீச்சன் விரித்த வலை அந்தோ பிரபு அதிலே விழுந்தாரே மானின் பின்னால் தொடர்ந்து சென்றார் மாயையில் அறியாமல் சீதை அங்கு தனித்து நின்றாளே சீதை அங்கு தனித்து நின்றாளே ராவணன் அவளை அபகரித்தானே லங்கைக்கு தூக்கி சென்றான் ராவணன் அவளை அபகரித்தானே லங்கைக்கு விரைந்தே சென்றான் போற்றிடும் தாயை காண காற்றிலேறி பறந்து வந்து சுரசை சிம்மிகை லங்கினி போன்றவர்களை வதைத்து இந்த ஸ்ரீராம தூதன் ஸ்ரீதேவி தரிசனம் பெற இங்கு வந்துள்ளான் ஸ்ரீராமனும் தன் சேனையுடனே இந்த லங்கையை நோக்கி வருவானே ராவணன் முனி ஜனகர்க்கு இழைத்த கஷ்டமும் தீர்க்க வருவானே துன்பம் பொறுத்தருள்வீர் ரகுபதி அவரும் குறை தீர்த்திடுவார் உன்னையே அவரும் சேர்ந்திடுவார் ராமதூதன் கணையாழி கொணர்ந்தேன் நம்புவாய் என்னை அன்னையே ராமதூதன் கணையாழி கொணர்ந்தேன் நம்புவாய் என்னை அன்னையே ராவணன் லங்கையிலே நானும் வந்து ராம கதையை சொல்கின்றேன் இது என் நாதனுக்கு நான் அளித்த கனையாழி அப்படியெனில் இங்கு யாரோ வந்துள்ளனர் இது என் கற்பனை அல்ல யாரது யாரேனும் இருக்கிறீர்களா தயவு செய்து கூறுங்கள் என் பிரபுவின் சரிதம் கூறும் சத்தியவான் யார் எங்கு உள்ளீர்கள் கணவரின் கனையாழியை தந்து என் கண்ணீரை துடைத்தது யார் தயை புரிந்து தரிசனம் கொடுங்கள் தாம் இங்கு வந்துள்ளீர்கள் என்றால் ரகுநந்தரும் வந்து விடுவார் என்று நான் உணர்கிறேன் என் மணாளரை பற்றி அறிய மனம் துடிக்கின்றது கரிசனம் கொள்ளுங்கள் எமக்கு தரிசனம் தாருங்கள் ஜெய் ஸ்ரீராம் வந்தான் ஹனுமான மாதா யாம் வாயுபுத்திர ஹனுமானாவும் ராமச்சந்திர மூர்த்தியின் சேவகனாவும் அடியேனின் வணக்கத்தை அன்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் வானர வீரரா மனிதர்களுக்கும் வானரர்களுக்கும் எப்படி நட்பு ஏற்பட்டிருக்கும் ஒருவேளை ராவணன் எம்மை ஏமாற்ற இந்த உருவில் வந்திருக்கிறானோ மாதா உமது மனதில் உள்ளதை யாம் நன்கு அறிவோம் யாம் ராமதூதன்தான் என்பதை உணர்த்த எமையாளும் இறைபொருளின் அடையாளம் கொண்டு வந்துள்ளோம் கணை தொடுப்பவர் கருணையோடு அளித்த கணையாழி இது வருத்தத்தின் வடிகாலே சம்பவங்களை சங்கீதமாய் உரைத்தீர்கள் அப்படியே இதற்கும் விடை கொடுங்கள் இப்புனித கணையாழி ரகுகுலநாதரிடம் எவ்வாறு வந்தது மாதா கங்கை கரையை கடக்க
தங்களுக்கு உதவி செய்த படகோட்டிக்கு வழங்க தாமே தங்கள் திருக்கரங்களால் பிரபவிடம் கொடுத்த கணையாளி இது. மாதா, அன்னையின் அகத்தில் உள்ள ஐயம் தீர அந்தரங்க ரகசியத்தையும் கூறுவோம். அரக்கன் உங்களை கவர்ந்து செல்கையில் தாம் அணிந்திருந்த ஆபரணங்களை புடவை தலைப்பில் பிணைத்து ஓர் பர்வதத்தை நோக்கி வீசி எறிந்தீர்கள் அல்லவா? சரிதான், பிறகு என்னாயிற்று? அந்த ஆபரணங்களை வானர வீரர்கள் மகாராஜா சுக்ரீவரிடம் அளித்தனர். ஸ்ரீராமரிடம் நட்பு கொண்ட பிறகு மகாராஜா சுக்ரீவர் ஆபரணங்களை பிரபுவிடம் அளித்தார். அதைக் கண்டு அண்ணலின் உள்ளம் உருகியது. அவர் கண்களில் கண்ணீர் பெருகியது. வனவாச காலத்தில் அவர் உறங்கும் தருணத்தில் இப்புடவையால் அவருக்கு சாமரம் வீசுவீர்கள் என்றார். விடியற் பொழுதில் சூரிய நமஸ்காரம் செய்கையில் சிரம் மீது இப்புடவி தலைப்பை விரித்து நிழல் தருவீர்கள் என்றும் கூறினார். அவருக்கு அனைத்தும் நினைவுள்ளதா? ஆம் மாதா, பிரபுவின் சித்தமும் ரத்தமும் தங்களையே தேடுகிறது. இருப்பினும் அவர் ஏன் வரவில்லை? இன்னும் ஏன் எமக்கு அருள் தரவில்லை? மாதா, தாம் இருக்குமிடம் அண்ணலுக்கு தெரிந்தால் தானே. தங்களை தேடிக்கொண்டு வனம் வனமாக அலைந்து அண்ணல் கிஷ்கிந்தைக்கு வந்தார். சுக்ரீவருக்கு நட்புக்கரம் தந்தார். தங்களை தேடும் பணி துவங்கியது, பிணி நீங்கியது. கற்புக்கரசியை கண்டேன் என்று அற்புத ரூபரிடம் கூறுவேன். ஐயம் வேண்டாம் தாயே, அருள் வழங்க ஐயன் வரத்தான் போகிறார். மாதா, தாம் தைரியத்தை இழக்காதீர்கள். என்ன கூறுகிறாய்? இங்கு காற்றும் கனல் போல் தெரிகிறது. எமது நிலை உனக்கு எப்படி தெரியும்? பாவிகளின் அநீதிகளை இங்கு பார்க்கிறேன். மேசுடும் வார்த்தைகளை தினமும் கேட்கிறேன். இருக்கும் போதே இறந்ததை உணர்கிறேன். இந்த துஷ்ட மாப்பாவி ராவணன் என்ன? மாதா, அனைத்தையும் நான் நேரில் கண்டேன். தங்கள் கற்பின் சக்தி வளர்ந்ததைக் கண்டேன். ராவணனின் கர்ப்பம் தளர்ந்ததைக் கண்டேன். உருக்கும் உங்கள் வார்த்தைகளால் அரக்கன் செருக்கழிந்தது. மாதா, தாம் இந்த அடியேனுக்கு ஆசி வழங்குங்கள். எங்கள் வானர சேனை பிரபு ஸ்ரீராமரோடு இங்கு வந்து அரக்க பரிவாரத்தை அழித்துக் கொள்வோம். பிரபு ஸ்ரீராமர் தங்களை தம்முடன் அழைத்துச் செல்வார். என் பிணி தீர்த்த புத்திரனே, இன்றுதான் என் உளம் குளிர்ந்தது. இருப்பினும் மனதில் ஒரு ஐயம் இருக்கிறது. சமுத்திரத்தை தாண்டி மகாவீரர்களான அரக்கர்களை வானரர்கள் வெல்வீர்களா? அனைவரும் உன்னை போல்தானே இருப்பார்கள்? ஆம் தாயே, அனைவரும் எமக்கு இணையானவர்கள். ஐயம் எதற்கு? ஆறாவமுதனின் தீராத கணைகள், அவருக்கு துணையாக மலை அசைத்திடும் கலையறிந்த சேனை இருக்கிறது. பயம் தவிர்த்து ஜெயம் சேர்த்திடுவோம் அன்னையே. அசுரர்கள் மாயசக்தி வாய்ந்தவர்கள். உம்மால் அவர்களை எதிர்க்க முடியாது. நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல தாயே, விண்ணையே வளைத்தவர்களாவோம். ஜெய் ஸ்ரீராம். மாதா, மகாராஜா சுக்ரீவரின் சேனையில் இந்த அனுமனுக்கு இணையானவர் ஆயிரம் உண்டு. வானவரே, வெல்ல இயலாத வானரும் நாங்கள். தாம் ஆணையிட்டால் இக்கணமே எமது அன்னையை எமது தோள் மீது அமர்த்தி பிரபு ஸ்ரீராமரிடம் கொண்டு சேர்ப்போம். எம்மை தடுக்கும் சக்தி எவனுக்கும் இல்லை. ஏன் அந்த யமனுக்கும் இல்லை? எமக்கு இப்பொழுது நம்பிக்கை பிறந்துள்ளது. உமது உண்மை ரூபத்தை பார்க்க எண்ணுகிறோம். ஜெய் ஸ்ரீராம். மாதா, இதுவே என் இயல்பான ரூபம். அது மட்டுமின்றி அசோகவனம் நுழையவே குறுகிய ரூபம் எடுத்தோம். நல்லது புத்திரனே, திங்கள் போய்கொண்டிருக்கிறது. அரக்கிகள் கண்விழிப்பதற்கு முன்னர் நீ இலங்கையை விட்டு சென்றுவிடு. இங்கிருக்கும் வீரர்கள் உன்னை பார்த்து விடக்கூடாது. ஏன் மாதா, நான் பயந்து விடுவேனா என்ன? அச்சமற்ற அஞ்சனை புதல்வனே, அவர்களோடு யுத்தம் புரிகையில் உன்மேனிக்கு காயம் பட்டால் அன்னையின் உள்ளம் தாங்காது மகனே. காயம் பட்டு தேகம் கொண்டு சமுத்திரம் தாண்ட இயலாது. ஆகையினால் காலம் தாழ்த்தாமல் உமது சுவாமி ரகுநந்தரிடம் போய் சேர்ந்துவிடு மகனே. மாதா, யாம் தூதன் மட்டுமல்ல ஒற்றனும் ஆவோம்.
இங்கிருந்து செல்வதற்கு முன்னர் பகைவனின் சக்தி, அவனது சேனை, அவனது ஆயுத பலம் அனைத்தையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதோடு அவன் பலகீனத்தையும் அறிய வேண்டும். யுத்தம் நடக்கையில் அதை வைத்தே பகைவனை அழிக்க மிகவும் உதவியாக இருக்கும். யாம் செல்வதற்கு முன்னர் அண்ணலின் ஆற்றலை பற்றி கூறி ராவணனின் மனமதில் பயத்தை விதைக்க வேண்டும். அவன் கர்ப்பத்தை புதைக்க வேண்டும். நான் சென்ற பிறகு கனப்பொழுதும் அவன் உறங்கக்கூடாது, தங்களை நெருங்கக்கூடாது. அண்ணல் பிரபு ஸ்ரீராமரின் தூதனுக்கே இத்தனை சக்தி என்றால் அந்த ஸ்ரீராமருக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் என்று ராவணன் அஞ்ச வேண்டும். மாதா, தங்களை மதிக்காதவர்களை மிதித்துவிட்டே செல்வேன். மனம் கலங்க வேண்டாம் மாதா, சூரிய பகவான் உதித்தெழ இருக்கிறார். எனக்கு பசியும் உதித்தெழுந்து விட்டது. முதலில் யாம் வனத்தில் உள்ள கனிகளை விழுங்குவோம், அதன் பிறகு அரக்கர்களுக்கு மரணத்தை வழங்குவோம். ஆம் தாயே, நான் செல்வதற்கு முன்னர் மீண்டும் தங்களை சந்தித்து ஆசை பெற்ற பிறகுதான் செல்வேன். ஜெய் ஸ்ரீராம். சிரஞ்சீவியாய் வாழ்வாய். ஒவ்வொன்றாக பறிப்பதா? என்ன இது? எந்த சத்தம் கேட்கிறீர்கள்? யாருடைய வேலை இது? வனத்தை அழிப்பது யார்? இங்கு யாரும் இல்லையே. பிறகு வட்சத்தை சாய்த்தது யார்? உன் வேலைதானா வாடரவே? யாரு நீ? எங்கிருந்து வந்துள்ளாய்? கீழே இறங்கி வா. ஏன் வர வேண்டும்? யாம் இங்கே பசியார வந்தோம், ஆனால் கனியில் தான் ருசி இல்லை. மூர்க்க வானரமே, இது லங்கையின் மகாராஜாவான ராவணரின் சிருங்கார வனமாகும். கீழே இறங்கி வா. அப்படியா சேதி? அவன் வனத்தையும் உங்கள் குணத்தையும் அழித்து விடுகிறேன். அவனை பிடியுங்கள். ஜெய் ஸ்ரீராம். சேனாதிபதி யாரே? சேனாதிபதி அவர்களே, சேனாதிபதி அவர்களே, காப்பாற்றுங்கள். ஆபத்து வந்துவிட்டது, காப்பாற்றுங்கள். ஏன் இந்த பதற்றம்? உங்கள் முகத்தில் ஏன் இவ்வளவு காயங்கள்? ஒரு வானரம் அத்துமீறி நுழைந்து விட்டது. விருட்சத்தை சாய்த்து பழம் உண்ணுகிறது. கேவலம் ஒரு வானரம் விருட்சத்தை உடைத்திருக்கிறது. நீங்கள் ஓடி வந்து விட்டீர்களா? நமது வீரர்கள் அதை தடுக்க முயற்சி செய்தார்கள், ஆனால் அது சக்தி வாய்ந்த வானரமாய் உள்ளது. உங்களுக்கு வெக்கமாயில்லை? வாருங்கள் எம்மோடு. யாம் அந்த வானரத்தை பிடித்து தண்டனை வழங்குவோம். வீரர்களே, உத்தரவிடுங்கள். சேனாதிபதி அவர்களே, அட்டகாசம் செய்யும் வானரத்தை நாம் கட்டி இழுத்து வர வேண்டும். அதன் கதையை முடிக்க வேண்டும். அருகே செல்லாதீர்கள், அது சக்தி வாய்ந்த வானரம். சேவகர்களே, கட்டி இழுத்து வாருங்கள் அவ்வானரத்தை.
இல்லையேல் வெட்டி வீழ்த்துங்கள். வாருங்கள் வாருங்கள். சேனாதிபதி, முடிந்தது உன் விதி. யாம் வாயுபுத்திரன் அனுமானாவும் பிரபு ஸ்ரீராமரின் தூதுவன். அரக்கனான ராவணேஸ்வரன் எங்கள் மாதாவை கவர்ந்து வந்து விட்டான். அவன் வினையளிக்கும் கணை வந்து கொண்டிருக்கிறது. பிரபு ஸ்ரீராமர் விரைவில் இங்கு வந்து சேருவார். ராமதூதன் இலங்கையில் பாதம் வைத்து விட்டான். இனி மீதம் இருக்காது என்று ராவணனிடம் சென்று கூறு. அரக்கன் ராவணேஸ்வரன் எங்கள் மாதாவை கவர்ந்து வந்து விட்டான். அவன் வினை அழிக்கும் கணை வந்து கொண்டிருக்கிறது. பிரபு ஸ்ரீராமர் விரைவில் இங்கு வந்து சேர்வார். ராமதூதன் இலங்கையில் பாதம் வைத்து விட்டான் என்று அரக்கனிடம் சென்று கூறு. ஒரு வாணரன் அசோக வனத்தையே அழித்துக் கொண்டிருக்கிறான். என் வீரத்தை பழித்துக் கொண்டிருக்கிறான். எப்படி சாத்தியம்? நூற்றுக்கணக்கான காவல் வீரர்கள் இருந்த போதிலும் சாதாரண வாணரன் அசோக வனத்திற்குள் எப்படி நுழைந்தார்? சேனாதிபதி ஜாம்புமாலி, உடைத்து நிற்கும் வாணரன் வீரர்களை துடைத்து தள்ளுகிறானா? கேவலம் வாணரன் வானவர்களும் மஞ்சும் என் வீரர்களை அழித்து தள்ளுகிறானா? மன்னிக்க வேண்டும், அவன் சாதாரண வாணர வீரன் அல்ல. சூறாவளியில் சிக்கும் சருகை போல அவன் விருட்சங்களை பெயர் தெரிகிறான். அவனிடம் ஏதோ ஒரு திவ்ய சக்தி இருக்கிறது. வனத்தில் உள்ள அனைத்து வீரர்களையும் கொன்றுவிட்டான். அதை நேரில் பார்த்ததால் உயிர் பிச்சை பெற்று வந்து விட்டீர்கள். தாம் சேனையை நடத்த வேண்டியவர் ஜாம்புமாலி. உமது இந்த நடத்தையால் இன்று சேனையை தலை கொடுகிறது. போதும் தந்தையே, தாம் எனக்கு ஆணையிடுங்கள். இரும்புத்தரம் செய்யும் வானரத்தை இரும்பு கரம் கொண்டு இழுத்து வருவேன். தங்களுக்கு பரிசாக தருவேன். வானரம் என்று எண்ணி கவனத்தை சிதறவிடாதே மகனே. இந்த ராவணனுக்கு வலி கொடுத்த வாலியும் ஒரு வானரன் தான். ராஜ நியதியும் இதைத்தான் கூறுகிறது. எதிரி சிறியவனோ பெரியவனோ ரணபூமியின் மீது கருணையை மறந்து முழுவீச்சில் தாக்கு என்கிறது. ஏனென்றால் ஒரு கட பொழுதி எதிரியின் உயிரை போக்கு என்கிறது. அப்படியே செய்வேன் தந்தை அவர்களே. மறக்காதே அட்சயகுமாரா, சத்ருவிடம் கருணையை காட்டாதே. செல், வெற்றியோடு திரும்புவேன். வளம் நிறைந்த பழங்களும் இங்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆனந்தமாயிருக்கிறது. மீண்டும் அண்ணல் இருக்கும் இடம் செல்லும் வரை நமக்கும் பசி இருக்காது. உண்டு களைத்து விட்டோம், இங்கேயே சற்று இளைப்பாறுவோம்.
இளவரசர் அட்சயகுமாரர், இளவரசர் அட்சயகுமாரர், இளவரசர் அட்சயகுமாரர், இளவரசர் அட்சயகுமாரர். லங்கையில் இரக்கம்தான் இருக்காது, உறக்கமும் இருக்காது போல் இருக்கிறது. சேனாதிபதியே, இவன் தான் அந்த அற்புத வானரனா? ஆம் இளவரசே. சொல் வானரனே, ஏன் இந்த விருட்சங்களை சாய்த்தாய், வனத்தை அழித்தாய், எங்கள் சேவகர்களையும் மாய்த்தாய்? வினாவிற்கு விளக்கம் தருகிறோம். அழித்தாய், சாய்த்தாய், மாய்த்தாய், அனைத்தும் என் தாய்க்காகத்தான் அரக்கனே. கனிகள் பழுப்பது மிருகங்கள் உண்ணத்தான், இதுதான் இயற்கை விதி. முடிய போகிறது உன் விதி. நீ அழிவின் விளிம்பில் நின்று பேசுகிறாய். மாணவர்களையே அடிமையாக்கியவர்கள் நாங்கள். எங்களது எல்லைக்குள் நுழைந்து எங்கள் ஆட்சியின் நியதியை குலைத்திருக்கிறாய். இங்கேயே உன்னை புதைத்து விடுவேன், உன்னை அழித்து விடுவேன். அருகில் வந்து பேசு பார்க்கலாம். வருத்தமாய் உள்ளது. அடுத்தவரை கண்டு எள்ளி நகையாடும் ராவணேஸ்வரன் தன் மகனுக்கு கொள்ளியிடும் நேரம் வந்துவிட்டது. அதை மற்ற யாராலேயும். சேவகர்களே, அந்த மந்தியை பிடித்து கட்டுங்கள். ஜெய் ஸ்ரீராம். அவன் வானரன் அல்ல, அட்சயகுமாரனை போன்ற மாவீரனின் பிராணத்தை அழிக்கின்றவன் சாதாரண பிராணியாக இருக்க முடியாது. எமை பழிவாங்கும் எண்ணம் கொண்டு தேவர்கள் ஏதோ சதி செய்கிறார்கள். எமது வாழ்நாளில் அபார சக்தி கொண்ட வானரங்களை கண்டிருக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு பராக்கிரமத்தை இதுவரை கண்டதில்லை, இனி காணப்போவதும் இல்லை. தந்தை அவர்களே, அக்ஷயகுமாரனை பற்றி கேள்விப்பட்டதிலிருந்தே என் புஜங்கள் துடிக்கிறது. எமது சகோதரரின் மரணத்திற்கு காரணமான அவனை அழிக்க புறப்பட்டு விட்டேன். அந்த வானரன் எத்தனை சக்தி படைத்தவனாக இருந்தாலும் இந்த இந்திரஜித் அவனது பலம் அனைத்தையும் மாய்த்திடுவான், தன் பலத்தால் சாய்த்திடுவான். போதும், அம்மந்தியை அழிக்க எனக்கு உத்தரவிடுங்கள். யுத்த கலையின் சுத்த வீரனே இந்திரஜி, உன்னை எதிர்த்து வெற்றி பெறுவதற்கு திரிலோகத்திலும் சரி ஒருவன் கூட இல்லை. அஸ்திரம் எய்தும் வித்தைகளை நீ கற்றிருக்கிறாய், பிரம்மாஸ்திரத்தையும் பெற்றிருக்கிறாய். இருப்பினும் அந்த வானரனின் சாமர்த்தியத்தை அறிந்த பிறகுதான் உமது சக்தியை இனி பிரயோகிக்க வேண்டும். சாமதான பேத தண்டம் எதை பிரயோகித்தாலும் சரி, அந்த வானர வீரன் உமக்கு வசமாகிவிட வேண்டும்.
அவ்வாறே நடக்கும் தந்தை. மகனே இந்திரஜித், எதிரியின் பலம் அறியாமல் அவனை தொட்டுவிடாதே, தெரிந்த பின் அவனை விட்டுவிடாதே. மும்மூர்த்திகளே வந்தாலும் மயங்காதே, தேவைப்பட்டால் திவ்ய அஸ்திரங்களையும் செலுத்த தயங்காதே. சக்தியை காட்டி மாயம் செய்யும் அந்த வானரத்தை கட்டி இழுத்துவார். அவனை காண துடிக்கிறேன், பிறகு என் கையால் முடிக்கிறேன். வெற்றியை பெறுவார். வனத்தை அழித்த வானரன் யார்? விடை கூறு சீதை, அவன் எங்கே இருக்கிறான்? அவன் சாதாரண வானரன் அல்ல, அவன் மாவீரன் அக்ஷயகுமாரனையே வதைத்து விட்டான். எங்கள் அரசர் ராவணேஸ்வரரின் பிள்ளையை மாய்த்து தமது மரணத்திற்கு வழி தேடிக் கொண்டது அந்த வானரம். அது இனி உயிரோடு செல்ல முடியாது. எதுவும் கூற மாட்டாயா? நீ அவனோடு பேசிக் கொண்டிருந்ததை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். யார் அந்த வானரன்? எங்கிருந்து வந்தான்? உம்மோடு என்ன பேசிக் கொண்டிருந்தான்? இப்போது அவன் எங்குள்ளான்? சரிதான், நீதானா அந்த வானரன்? எங்கள் வனத்தை அழித்தது நீதானா? வனத்தை அழித்ததற்கலருகிறாயே, முழு இனத்தையே அழிக்கலாம் என்று எண்ணினேன். இடையில் பசி எடுத்தது. எமது பசியை போக்கிக் கொள்ள இவ்வனத்தில் உள்ள கனிகளை உண்ண வந்தேன். கள்ளத்தனமாக மற்றவருக்கு சொந்தமானதை கவருதல் குற்றம் என்று அறிவாயா? அறிவோ. ஆனால் எமது ராஜ்யம் அதில் களவாடும் துணிவுள்ள கள்வனுக்கு தண்டனை வழங்கியே தீருவோம். நல்ல குறிக்கோள்தான். அவ்வாறெனில் அரக்கன் ராவணனுக்குத்தான் முதலில் நீ தண்டனை வழங்க வேண்டியிருந்தது. ஏனெனில் அவன் ஒரு அவலை பெண்ணை கவர்ந்து வந்து விட்டானே. வானரனே, மன்னரை பழித்தால் மரணம் நேரும். என் தந்தை ராவணனை அவமதித்தால் இக்கணமே மரணத்தை உமக்கு பரிசளிக்க வேண்டியிருக்கும். இந்திரஜித், ஒருவனுக்கு எங்கு மரணம் எழுதப்பட்டிருக்கிறதோ அங்கு இயற்கை அவனை அழைத்து வந்து விடுமாம். முதலில் உனது தம்பி அக்ஷயகுமாரனை இங்கு அழைத்து வந்தது. இப்போது நீ வந்துள்ளாய். இரு பிள்ளைகளுக்கும் ஒரு சேர கொள்ளி வைக்கப் போகிறான் ராவணன். மதியிழந்த மந்தியாய் இருக்கிறாய். உன் மரணத்திற்கு பிறகு கொள்ளி வைக்க கூட சரீரம் மிஞ்சாது. உன் சரீரத்தை கழுகுகள் உன்ன துண்டு துண்டாக்குவோம். நீ அழியும் சந்தர்ப்பத்தை உண்டாக்குவோம். பிரம்மதேவா, தங்களுக்கு மதிப்பளித்து கட்டுண்டதை போல் நடிக்கிறேன். Thank you.
பிரம்மாஸ்திரத்தின் சக்தி உன்னை கட்டுப்படுத்தாது ஹனுமா. நினைத்தவுடன் நீ நினைவை திரும்ப பெறலாம். அழிந்தான் சேவகர்களே, கட்டுக்கடங்காத இந்த வானரத்தை கட்டி வையுங்கள். இலங்கையின் வீதி வழியே மகாராஜாவின் அரசவைக்கு அழைத்து வாருங்கள். செல்லுங்கள். அரசகுமாரர் இந்திரஜித் வாழ்க! அரசகுமாரர் இந்திரஜித் வாழ்க! வெற்றி வீரர் இந்திரஜித் வாழ்க! வெற்றி வீரர் இந்திரஜித் வாழ்க! வெற்றி வீரர் இந்திரஜித் வாழ்க! வெற்றி வீரர் இந்திரஜித் வாழ்க! பாருங்கள் தந்தையே, இவன்தான் அந்த வானரன். நம் சேனையை பழித்தவனும் அக்ஷயனை அழித்தவனும் இவனை. யாம் இவனை பிரம்மாஸ்திரத்தில் கட்டுப்படுத்தி தங்கள் முன் நிறுத்தியிருக்கிறோம். இவனுக்கு ஏற்ற தண்டனையை தாங்களே முடிவு செய்யுங்கள். அகம்பனா! உத்தரவு மகாராஜா. மதிகட்ட மந்தியை கேள். இவன் எங்கிருந்து வந்திருக்கிறான்? எந்த விரோதத்தினால் சேனாதிபதி ஜம்பு மாலியையும் அட்சயகுமாரனையும் மாய்த்தான் என்றுகள்? தங்கள் உத்தரவு லங்கேஸ்வரரே. வானரனே, தப்பிக்க முயற்சி செய்யாதே. ஏனெனில் உமக்கு மரணம் வழங்க இச்சபைக்கு க்ஷண நேரம் கூட தேவை இருக்காது. ஒருவேளை நீ உண்மையை மட்டும் கூறினால் சித்திரவதை செய்யாமல் கொன்றுவிடுவோம். நீ யார் என்ற உண்மையை கூறு. எங்கிருந்து வந்துள்ளாய்? இங்கு உம்மை அனுப்பியது யார்? மன்னர் மிக விரும்பும் ஓய்விடமான அசோகவனத்தை ஏன் அழித்தாய்? ஸ்வர்ணபுரியான லங்கையை நேரில் காண வேண்டும் என்ற ஆவல் எழுந்தது. அதை ஆளும் அரசரையும் ஒருமுறை பார்க்க எண்ணினேன். அதன் காரணம் கொண்டே அசோகவனம் நுழைந்தேன். எம்மை பிடிப்பதற்கு பதில் வீரர்கள் அடித்தார்கள். எமது பிராணத்தை காத்துக்கொள்ள திருப்பி தாக்கினேன். பாய்ந்தவர்கள் மாய்ந்தார்கள். இருப்பினும் அக்ஷயகுமாரனை கொன்ற குற்றம் நிச்சயம் எம்மை சேராது. எப்படி கூறுகிறாய்? எங்கள் அக்ஷயகுமாரனை நீதானே கொன்றாய்? நியதி கூறுவது யாதெனில், ஒரு பிராணிக்கு ஆபத்தெனில், அது தப்பிக்கும் வழி தெரியவில்லை எனில், தன்னை துன்புறுத்துபவர்களை அப்பிராணி கொல்லலாம் என்று நியதியில் இருக்கிறது. உண்மையை கூறுகிறேன். யாம் கிஷ்கிந்தை வீரனாவோம், பிரபு ஸ்ரீராமரின் தூதுவனாவோம். அலை பொங்கும் கடலை தாண்டி அன்பு பொங்கும் மன்னையை தரிசித்து விட்டோம். மகாராஜா ராவணேஸ்வரா, மகாராஜா வாலி உமது மித்திரன் ஆவார். அவரது தம்பியான வானர அரசர் சுக்ரீவர் உமக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார். என்ன செய்தி அது? அதை உடனே கூறு. பிரபு ஸ்ரீராமர் அற்புத வீரன் ஆவார். அன்னை சீதா பிராட்டியாரை முழுமனதோடு அழைத்து வந்து அண்ணலிடம் ஒப்படைக்க வேண்டும். இதை செய்துவிட்டால் எந்த வருத்தமும் இருக்காது. இல்லையேல் உன் சிரசு உன் கழுத்தில் இருக்காது. அடே வானரா! என்னடா ராவணா? துஷ்ட வானரனே, உயிர் பிரிவதற்கு முன் ஏதேனும் கூற எண்ணினால் இப்பொழுதே கூறிவிடு. பெண்கள் மீதுள்ள பற்றுதலையே பத்து தலையாய்க் கொண்ட ராவணா, இருளழிக்கும் ஞாயிறு போல அருளழிக்கும் ஆண்டவன் வந்து கொண்டிருக்கிறார். சீதா மாதாவை கவர்ந்து வந்த தினமே அவர் உன் வினை முடிக்கும் கணகை தேர்ந்தெடுத்து விட்டார். யாம் பிரபு ஸ்ரீராமரின் தூதனாவோ, என்னால் இங்கேயே உன்னை மாய்க்க இயலும். உன் கர்ப்பத்தையும் உன் பரிவாரத்தையும் சாய்க்க இயலும். இருப்பினும் பிரபுவின் பிரதிஜையை எண்ணி பொறுமை இழக்காமல் இருக்கிறோம். தன் மனைவியை கவர்ந்தவனை தன் பாணத்தால் அழிக்க வேண்டும் என்று அண்ணல் பிரதிஜை எடுத்துள்ளார். அதனால் தான் துஷ்ட ராவணா உனக்கு உயிர் பிச்சை அளிக்கின்றேன். வானரனே!
அகம்பனா, இந்த மந்தி எனக்கு உயிர் பிச்சை அளிக்கிறதா? எமது கண் எதிரே இந்த மந்தியை வதைக்க வேண்டும். நில்ல கம்பனா. மன்னியுங்கள் லங்கேஸ்வரரே, மனம் உருகி தங்களை வேண்டுகிறோம். அண்ணா, தயை புரிந்து தாங்கள் சினம் தணிக்க வேண்டும். சாஸ்திரங்களை கற்றுணர்ந்த நிபுணர் தாங்கள். அரசவைக்கு வந்த தூதனை வதைத்தல் எந்த சாஸ்திரத்தின்படி நியாயமாகும்? இது அதர்மமாகும் சகோதரரே. தங்கள் ஆணைப்படி இப்பொழுது இவனை வதம் செய்தால் இவன் கொண்டு செல்லும் செய்தியை ராமனுக்கு தெரிவிப்பதியா? ஆகையினால் இவனது அங்கத்தினை அறுத்தோ அல்லது அவமதித்தோ இலங்கையிலிருந்து திருப்பி அனுப்பிவிடுங்கள். அறிவாற்றல் நிறைந்த என் சகோதரன் கூறுவதும் சரியே. ஒரு தூதனுக்கு தண்டனை அளித்து எமது பெருமை குறைந்துவிடக் கூடாது. வானர இனத்திற்கு அதன் வால் மீதுதான் விருப்பம் அதிகம் இருக்குமாம். வானர இனத்தின் பெருமையே அதன் வாழ்தானே. வாள் இல்லாத வீரனும் முழு வால் இல்லாத வானரமும் ஒன்று. வானரங்கள் விருப்பு கொண்ட வாளில் நெருப்பை வைத்து திருப்பி அனுப்புங்கள். ஏனென்றால் எந்த ராமன் இவனை தூதனாக அனுப்பி வைத்தானோ அந்த ராமனுக்கு ராவணனை பற்றி தெரிய வேண்டும். அவனது உள்ளம் எரிய வேண்டும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். அற்புதம் அவன் மகிமை அரும் பொருளே ஸ்ரீராமனே. சரிதம் கே அனுகிரகம் பெறலாம் நாமே. ஸ்ரீராமச்சரிதம் கே அனுகிரகம் பெறலாம் நாமே. மங்கள ரூபன் மங்களமருள்வான், மனதிலே தியானம் செய் ஸ்ரீ நரஹரி. பல சுகங்களை தருவது ராமாயண சுப காவியம். அற்புதமன் மகிமை அரும் பொருளே ஸ்ரீராமனே. ஸ்ரீராமச்சரிதம் கே அனுகிரகம் பெறலாம் நாமே. ஸ்ரீராம் ஜெய ராம், ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம், ஜெய ஜெய ராம். ஸ்ரீ